புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மூட்டு வழிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாருமே யோசிப்போம் நமக்கு ஏற்பட்டிருப்பது ஒரே ஒரு மூட்டு தான் போல இருக்கு அப்படின்னு விதவிதமான மூட்டு வழிகளை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் ஒவ்வொன்று ஏற்படுவதற்கும் ஒரு காரணம் மற்றும் அவை வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் வித்தியாசமாக இருக்கிறது பார்க்குறோம் சில மூட்டு வழிகள் குணப்படுத்தக்கூடியது சில மூட்டு வழிகள் கட்டுப்படுத்தக்கூடியது சில மூட்டு வழிகள் மற்ற நோயாக மாறாமல் தடுப்பதற்கு தேவையான முழுமையான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூட்டு வலி மயால்ஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மூட்டு வழி மூட்டுகள் அப்படின்னும் போது அதில் நிறைய அமைப்புகள் இருக்கிறத பார்க்குறோம் இரண்டு எலும்புகள் இரண்டு எலும்புகளுக்கான குருத்தெலும்புகள் இரண்டு எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய எண்ணெய் பசை சம்பந்தப்பட்ட திரவங்கள் இந்த மூட்டுகளை அந்த இடத்தில் கட்டு வைத்திருக்கக்கூடிய தசை நார்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தசை நார்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்முடைய மூட்டுடைய இயக்கமும் நம்முடைய மூட்டுகளுடைய உராய்தலற்ற ஒரு தன்மையும் ஏற்படுவதை பார்க்குறோம் இப்போ ரெண்டு இந்த கை விரல் இருக்குது இப்படி நம்ம இந்த கை விரலை மடக்கிறோன்னா இது வெறும் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல இந்த இடத்தில் இருக்கக்கூடிய தசை நார்கள் சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட தான் எப்படி இந்த விரல் இப்படி நேராக இருக்குது ஏன் இப்படி நேராக இருக்குது எப்படி இந்த ரெண்டு எலும்புக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி மேனேஜ் ஆகுதுன்னா நார்கள் தான் அந்த இடத்த கட்டி வச்சுருக்கு இப்படி மடங்கக்கூடிய ஒரு மூட்டுகளால் ஏன் இந்த மாதிரி மடங்க முடியவில்லை அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக தசைநார்களுடைய அந்த இயக்கங்கள் தான் இந்த நார்களில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் நமக்கு ஃபைப்ரோமயால்ஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மூட்டு நோயாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இது ஏற்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன மூட்டுகளில் ஏற்படுகின்ற வீக்கம் மூட்டுகளில் ஏற்படுகின்ற சிவப்பு நிறமான வீக்கம் கடுமையான மூட்டுவலி மூட்டு வலிகள் அதிகமாகும் போது ஏற்படுகின்ற காய்ச்சல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கு பிரித்துணர்தல் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கு ஏற்பட்டிருப்பது மூட்டு வலியாக தசைநார் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக முடக்குவாத நோயாக கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நோயா அல்லது ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ஜாயின்ட் டிஸார்டராக என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஃபைப்ரோமயால்ஜியான்னு சொல்லக்கூடிய இந்த நோய் சில நேரங்களில் மூட்டுகள் சம்பந்தப்பட்ட புற்றுநோயாக கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு லட்சத்தில் குறைந்தது ஏழு பேருக்கு ஃபைப்ரோமயால்ஜியா பிரச்சனை மூட்டுகள் சம்பந்தப்பட்ட புற்றுநோயாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் மூட்டுகளுடைய தசைகளில் ஏற்படுகின்ற பாதிப்பு முட்டுகளுடைய தசைநார்களில் ஏற்படுகின்ற பாதிப்பு முட்டுகளுக்கிடையே இருக்கக்கூடிய இடைவெளி மாறிப்போவதால் ஏற்படுகின்ற பாதிப்பு இடைவெளி மாறிப்போவது மட்டுமல்லாமல் மூட்டுகளில் இருக்கக்கூடிய கடுமையான அழுத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாத்தையும் விட முட்டுகளுடைய இயக்கமே நின்று போகக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் இதெல்லாமே ஃபைப்ரோமையால்ஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மூட்டுகளை தசைநார்கள் முட்டுகளில் இருக்கக்கூடிய தசைநார்கள் பாதிப்பால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் ஒரு இரு இருசக்கர வாகனத்தில் போகிறோம் ஒரு விபத்து முதல்ல பாதிக்கக்கூடியது கால்களுடைய மூட்டுகள் தான் அதே போல் ஒரு படிக்கட்டுகள்லேருந்து இறங்கும் போது தவறி விழறும் முதல் பாதிப்பு கால்களில் ஏற்படுறதை பார்க்குறோம் இந்த மாதிரி ஏற்படுகின்ற பாதிப்புகள் சரியான ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் நாம் விடும்போது நமக்கு ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளில் முக்கியமான பாதிப்பு எது மூட்டுகளில் இருக்கக்கூடிய தசை தசைநார்களுடைய பாதிப்பாக மாறி ஃபைப்ரோமயால்ஜியாக சம்பந்தப்பட்ட ஒரு மோசமான நோயாக அது மாறிவிடுவதை பார்க்கிறோம் இன்று நாம் செய்ய வேண்டிய முயற்சி முழுக்க 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 மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய முயற்சியாக தசைனார்களுடைய பலப்படுத்தக்கூடிய முயற்சியாக இருக்குமே ஆனால் இந்த ஃபைப்ரோமயால்ஜியா சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கும் இப்போ கால் மூட்டுகளில் இந்த ஃபைப்ரோமயால்ஜியா ஏற்படுதுன்னு வச்சுங்களேன் அப்போ நாள் ஆகாக நேரம் ஆக என்ன ஆகும்னா நம்முடைய நடை மாற ஆரம்பிக்கும் சாதாரணமாக நடக்கின்ற நடை போய் ஒரு பக்கம் தாங்குகின்ற நடையாக மாறி அந்த நடையும் நமக்கு கடுமையான பாதிப்பாக உருவாகி இடுப்பில் ஏற்படுகின்ற வழிகளாக மாறி நமக்கு நிறைய சிரமங்களை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் சோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்றாக குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் செய்ய வேண்டிய முழுமையான முதல் முயற்சி மூட்டுகளை பலப்படுத்துவதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும் வெறும் எலும்புகள் மட்டுமல்ல முட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய நார்களையும் எவ்வாறு பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் என்னிடத்தில் வரும்போது கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் எனக்கு மூட்டு வலி அப்படிம்பாங்க சரி மூட்டு வலிகள் நிறைய சிகிச்சை எடுத்துகிட்டேன் குணமாகலம்பாங்க அப்புறம் மூட்டுகளை பரிசோதனை செய்து பார்க்கும்போது தான் தெரியும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது மூட்டுகள் தேய்மானம் சம்பந்தப்பட்ட மூட்டு வழியாக இல்லாமல் தசைநார்களுடைய அழுத்தம் சம்பந்தப்பட்ட ஃபைப்ரோமையால்ஜியா சம்பந்தப்பட்ட ஒரு கடுமையான வழியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் நிறைய வயதானவர்கள் மருத்துவர்களை நாடி வரும்போது சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு இருப்பது மூட்டு வலின்னு ஆனால் அந்த இடத்துல மூட்டு வலி இருப்பதில்லை அந்த இடத்தில் இருப்பது எலும்புகள் சம்பந்தமற்ற தசைநார்கள் சம்பந்தப்பட்ட மூட்டு வழியாக சம்பந்தப்பட்ட மூட்டு வழியாக இருக்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம் முறையான சிகிச்சை தேவை முறையான சிகிச்சை முறையான புரித்தறுதல் இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமே எனால் ஃபைப்ரோமயால்ஜியான்னு சொல்லக்கூடிய இந்த தசை நார்களுடைய அகற்றி சம்பந்தப்பட்ட நோயும் முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய நோய்தான் நார்களை பலப்படுத்துவதற்கான இயன்முறை சிகிச்சைகள் பலப்படுத்துவதற்கான வர்ம சிகிச்சைகள் பலப்படுத்துவதற்கான மூட்டுகளுக்கு அளிக்கக்கூடிய புத்துணர்வு சிகிச்சைகள் அனைத்துமே நமக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதனால் ஃபைப்ரோமயால்ஜியா குணமாக்க முடியாத ஒரு நோயின் யாரோ சிரமப்பட வேண்டாம் இதை குணப்படுத்துவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது தேவையே இல்லை மீண்டும் நாளை மற்றும் வலி மற்றும் மூட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்